ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. எனக்குள் ஒரு கேள்வி, விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு ஒரே கடவுளின் பல வடிவங்களாகத்தான் மூல மந்திரங்கள் உள்ளனவே தவிர மூலமான ஒரே கடவுளுக்கென ஏன் மந்திரம் இல்லாதிருப்பது என்ற கேள்வி. பிரணவம் என்னும் ஓ மூல கடவுளுக்கே உரித்தான மந்திரம்தான். ஆயினும் சாஸ்திர கருத்தை மட்டுமே கொண்டு சிலர் பிரணவ ஜபம் செய்யலாம். முதலில் ஓம் என்று கூறிவிட்டு அதோடு அந்த தேவதைக்கான மந்திரத்தை சொல்லலாமே தவிர தனியாக பிரணவ ஜபம் செய்யலாகாது என்கிறார்கள். பிரணவம் என்னும் ஓம்காரம் நமக்குள் தன் இயல்பாகவே இதயத்தை ஒட்டிய அநாக சக்கரத்திலிருந்து எழும் ஒளி. எனவே சிலருக்கு தன் இயல்பாகவே ஓம் என்பது ஒலிக்கும். அவர்கள் மட்டுமே துறவியாய் இல்லாவிடினும் பிரணவ ஜபம் செய்யலாம் என்பது ஸ்ரீ பெரியவாளின் கருத்து. இவ்விஷயமாக பெரியவாளையே கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் முகாமிட்டிருந்த தீரம்பாக்கத்துக்கு சென்றேன். மாலை நேரம். முகாமில் இருந்த கிணற்றின் ஒரு புறத்தில் இருந்த குடிலை ஒட்டிய பகுதியில் ஸ்ரீ பெரியவாள் தரிசனம் தருவார்கள். கிணற்றின் மறுபுறத்திலிருந்து மக்கள் தரிசனம் பெறுவார்கள். அன்றும் அப்படியே நடந்தது. நாங்கள் 40-50 பேர் இருந்தோம். வழக்கம் போல இதில் பல்வேறு வயதினரும் பல்வேறு சமூகத்தினரும் இருந்தோம். ஓரிரு வெளிநாட்டவரும் இருந்தனர். தரிசனத்தின் போது ஓர் ஐயங்கார் மாமி நேற்றிரவு பெரியவாள் சொப்பனத்தில் வந்து ஏதோ ஒரு மந்திர உபதேசித்தீர்கள். ஆனால் என் துரதர்ஷம், இன்று காலை அந்த மந்திரம் மறந்து போய்விட்டது பெரியவாள். அவசியம் அந்த மந்திரத்தை மறுபடி உபதேசிக்க வேண்டும். எப்போது மடியாக வந்து அந்தரங்கமாக உபதேசம் பெறலாம் என மிகவும் ஆவலுடன் வினாவினார். அப்போது சாஸ்திர காவலரான ஸ்ரீ பெரியவாள் பேசுகிறார் என்று பேராச்சரியம் அடையுமாறு அவர்கள் கூறிய மறுமொழி, மடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம், அம்பகவ 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 என மும்முறை உபதேசித்தார்கள். இப்படியும் மந்திரமூர்த்தியே ஆகிய மகா பெரியவாளிடமிருந்து கேளாமலே உபதேசமா என்ற பேர் உகையுடன் அங்கு கூடியிருந்த எல்லோரும் அம்பகவ மந்திரோபதேசம் பெற்றோம். இதை ஜபிக்க எந்த நியமமும் இல்லை, எவரும் எந்த நேரமும் ஜபிக்கலாம் என்று மகா பெரியவா கூறினார்கள். ஆகக்கூடி எந்த மந்திர சாஸ்திர நூலிலும் காணப்படாத அம்பகவ என்ற மகாமந்திரம் ஸ்ரீ பெரியவாளின் வாய்மொழியில் நமக்கெல்லாம் ஓர் அமுத சுனையாக கிடைத்துவிட்டது. பகவ என்பதற்கு பகவானே என்று பொருள். அம் என்பது மங்கள அக்ஷரம். நெடுங்காலமாக எனக்குள் இருந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிட்டது. அனைத்து தெய்வங்களுமான மூல கடவுளுக்குரிய மந்திரம் அம்பகவ. எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியாக கொண்டவரும் இம்மந்திரத்தை அம்மூர்த்திக்குரியதாக கருதி ஜபிக்கலாம் என்று பகவ என்பது ஆண்பாலில் இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஸ்மரித்து இதனை ஜபிக்கலாம் என்று பெரியவாளிடமிருந்து விளக்கம் பெற்றோம். ஸ்ரீ பெரியவாள் தனது நீண்ட நெடிய நூற்றாண்டு வாழ்வில் அன்று ஒரே ஒரு நாள்தான் இப்படி ஒரு மந்திரத்தை அதுவும் பகிரங்கமாக மொழிந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு பேராச்சரியம். ஸ்ரீ மகா பெரியவர்களையே இஷ்ட தெய்வமாக கொண்ட சிலர் இம்மந்திர ஜபத்தால் தங்களுக்கு விசேஷமான பலன் கிடைப்பதாக உவகையுடன் கூறுகிறார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.